இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் பிரியாணி, அதாவது மீதமுள்ள பிரியாணியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி, அதில் வந்து கொஞ்சம் எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம வந்து செய்யும் போது எப்படியாவது ஒரு ஆள் சாப்பிடாது எப்படி இருந்தாலும் மீதம் வந்துடுங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை வந்து நான் அப்படியே நைட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு வேறு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு இப்போ நான் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அதை நம்ம வெளியே எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 1 hour நம்மளோட நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் அப்படியே கூலிங்காக அப்படியே வந்து நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒரு 1 hour வந்து வெளியவே வச்சிடணும். வச்சுட்டா அப்போ அந்த சில்னஸ் எல்லாமே போயிடும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்மளோட இட்லி பாத்திரம் இருக்குல்லையா, அந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு தட்டு அடி தட்டு இருக்குல்லையா, அந்த ஒரு தட்டில் மட்டும் நான் வந்து எண்ணெய் தடவி நம்ம எப்படி இட்லி சுடுவோம் இல்லையா அதே மாதிரி. ஆனால் நம்ம 3 தட்டை வைக்க வேண்டியதில்லை, அந்த ஒரே ஒரு தட்டில் மட்டும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த பிரியாணி இருக்கு இல்லையா, மீதமான பிரியாணியை அது மேலே அப்படியே வந்து எல்லாத்தையும் அப்படியே போட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தாங்க, 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இப்போ செஞ்ச பிரியாணி மாதிரி சுட சுட கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு மாதிரி தானேங்க. பிரியாணி வந்து நம்ம இருக்க இருக்க தான் வந்து அந்த மசாலாலாம் உள்ளே இறங்க இறங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஓவர் பிரியாணி வந்து நம்ம என்னடா பண்ணுறது அப்படி மறுநாள் சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. அதுவும் வந்து சில பேருக்கு வந்து அது என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடாயில் வச்சு சூடு பண்ணுவாங்க. அந்த கடாயில் வச்சு நம்ம சூடு பண்ணும் போது அந்த சூடம் வந்து சீக்கிரத்தில் அந்த பிரியாணியில் ஏறாது. அது மட்டும் இல்லை, அந்த கடாயில் உள்ள ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். நம்ம கரண்டியை வச்சு அப்படியே நம்ம கீறி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சுட சுட கொதிக்க கொதிக்க சூப்பராக இருக்கும். சிலது வந்து நம்ம ஒரு வாட்டி நம்ம செய்யும் போது வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்தது கூட இதில் நல்லா வெந்துடும். நம்மளுக்கு ரொம்ப இது வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு 3 minutesல கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே சுட சுட ஆவி பறக்க இப்போ செஞ்ச பிரியாணி மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். இதை ஒரு கலரு சும்மா கலரி விட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த மெத்தடை தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இது இப்படி யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, பயப்படாதீங்க, இது இப்படி நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ அவ்வளோதான், நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணி மீதம் ஆயிடுச்சா அது என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சுட சுட அப்போ செஞ்ச மாதிரி சர்வ் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னொரு குக்கிங் டிப்ஸோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட க்ரீன் வெண்டர் சேனலை நீங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே நினைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும்.